ஹே, நீ என் கூட பேசாத, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, என் வழியில ஏனே வராத, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவறுப்பா இருக்குது. இப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப கத்தி பேசணும், நம்மளுக்கு பக்கத்தில் இருப்பாங்க ஆனால் எங்கேயோ தூரத்தில் இருக்கிற நினச்சிட்ட மாதிரியோ, அல்லது வந்துட்டு நம்மளுக்கு பக்கத்தில் இல்லாதவங்க கூட ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க கூட கத்தி பேசுகிற மாதிரி ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம பேசுவோம். இப்படி நம்ம ஏன் பேசுகிறோம், எதனால் இந்த சத்தம் நம்மளுக்கு கூடுது, பக்கத்திலே இருந்தாலும் கூட என்னமோ காது கேட்காதவங்க கூட பேசுகிற மாதிரிக்கு ரொம்ப கத்தியும், தூரமாக இருக்கிறவங்க கூட பேசுகிற மாதிரி ரொம்ப கத்தியும் பேசணும், இது எதனால் நம்ம இப்படி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி என்றைக்காவது நம்ம யோசிச்சுருக்கிறோமா? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேவா, நம்ம ஏன் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட நம்மளுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, ஆனால் பக்கத்தில் இருப்பாங்க, ஒரு சின்ன சண்டை ஒரு சின்ன ஒரு சண்டை வந்தாலும் கூட தூரத்தில் இருக்கிறவங்கள பேசுகிற மாதிரி நம்ம சத்தமாக பேசுகிறதுக்கு காரணம், நம்மளோட உடலில் ஒன்று இருக்குது, அந்த உடலில் இருக்கிற இந்த ஒன்றால் தான் இவ்வளவு சத்தமாக நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒருத்தர் கூட பக்கத்திலே இருந்தாலுமே நம்மளோட சத்தத்தை உயர்த்தி கத்தி பேசணும். அதுக்கு எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நம்மளோட உடலில் அந்த இருக்கிற ஒன்றும் நல்லதாக இருந்தால் நம்மளோட முழு உடலுமே நல்லதாக இருக்கும், நம்மளோட எண்ணங்கள்லேருந்து எல்லாமே. அந்த ஒன்று கெட்டு போயிட்டு அப்படின்னு சொன்னால் நம்மளோட முழு உடலுமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதயம். இந்த இதயம் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு சொன்னால், தூய்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால், நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அன்பாக அந்த இதயம் இருந்துச்சு சொன்னால் என்ன செய்யும் அப்படின்னா, எவ்வளோதான் நம்மளுக்கு மன கஷ்டங்களை தந்தாலும் சரி, அல்லது கோபங்களை ஊட்டினாலும் சரி, வெறுப்புவாதம் நடந்தாலும் சரி, நம்ம அவங்க கூட என்ன செய்ய மாட்டோம்னா கத்தி பேச மாட்டோம், அன்பாக சொல்ல பார்ப்போம். உதாரணத்துக்கு எப்படின்னா, நம்மளோட பிள்ளைங்க கூட சில நேரங்கள் நல்ல அன்பாக பழகிற பிள்ளைங்க கூட அன்பாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன செய்வோம், சொன்னால் அதை செய்யாத, அப்படி பண்ணாதீங்க, இதுக்கிட்ட செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும். அதே இது அந்த மனதில் கோபத்தையும் மனதில் வெறுப்பும் வந்து மனதால் தூரமாகிற பொழுது, எப்படி மனசை விட்டு நம்மளை விட்டு தூரமாயிட்டாங்க, மனசுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போகிறாங்க, அவங்க எவ்வளோதான் பக்கத்தில் இருந்தாலும் மனதளவில் தூரமாகிற பொழுது தான் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், ரொம்பவே கத்தி பேச ஆரம்பிக்கிறோம். இதுதான் காரணம். ஏன் நம்மளுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஏன் ரொம்ப கத்தி பேசணும் அப்படின்றது காரணம் இது தான். நம்மளோட மனதளவில் அவங்க தூரமாக தூரமாக தூரமாக, அவங்க ரொம்ப பக்கத்திலேயே இருந்தாலும் நம்ம சத்தமாக கத்தி எங்கேயோ இருக்கிறவங்க கூட பேசுகிற மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஸோ நம்மளோட மனதை தூய்மையாக அன்பாக வச்சுக்குவோம். எப்பயுமே பக்கத்தில் அவங்க இருந்தாலும் சரி, தூரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம கத்தி பேச மாட்டோம். கத்தி பேசுகிறதுக்கான ஒரே காரணம், மனதால் அவங்க தூரமானால் மட்டுமே. ஸோ தூய்மையான மனசோட எல்லாரும் இருப்போம். அதே தூய்மையான மனசோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.